ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் க்ளோட் ஜோன் யூடியூப் சேனல். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் D2 இருந்து D3 இன்சூரன்ஸ்க்கு நம்மளோட ECT இன்சூரன்ஸ்லாம் நான் அப்டேட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம்னு இருக்கிறோம். நார்மலாக D2 D3 எல்லாமே பார்த்தீங்கன்னா பேஸ் லைன் பெர்ஃபார்மன்ஸ் மிஷின் நம்ம சொல்லியிருக்கிறோம், பார்த்துருப்பீங்க. நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் பேஸ் டேபிள் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது இதை வந்து ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ண மாட்டாங்க, டெவ் அண்ட் டெஸ்ட் என்வரன்மெண்ட் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம், சரிங்களா? அதாவது ஒவ்வொரு இன்சூரன்ஸ்க்கும் ஒரு பேஸ் லைன் பெர்ஃபார்மன்ஸ் லிமிட் இருக்கும், அதாவது 20%, 30% அப்படின்னு அந்த லிமிட் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா மிஷின் வந்து ஹேங், இதை நீங்கள் வந்து ஃபுல் சிபி யூட்டிலேஷன் யூஸ் பண்ண மாதிரி ஆகிடும், சரிங்களா? ஏதாவது ஒரு டைம் வந்து நம்ம பீக் அவர்ஸில் அந்த கிரெடிட்க்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு மிஷினுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு கிரெடிட் வந்து இருக்கும், சிபியூ கிரெடிட். இதுதான் பேஸ் லைன் பெர்ஃபார்மன்ஸோடைய லிமிட்டு. இந்த லிமிட்டை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கிரெடிட் கிடைக்கும். அந்த கிரெடிட்டை வந்துட்டு ஒரு டைம் வந்து நம்ம பீக்காக யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மிஷினுக்கு இந்த மாதிரி கிரெடிட் பர் அவருக்கு வந்துட்டு இந்த கிரெடிட் கிடைக்கும், அதை வந்து நம்ம ஒரு டைம் வந்துட்டு பீக்கில் யூஸ் பண்ணிக்கலாம். அதே இது அதை பிரேக் பண்ணோம்னா நம்ம அன்லிமிட்டட் ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். மிஷின் லான்ச் பண்ணும்போது நம்ம கேட்கும் D2 D3, அதுக்கு நம்ம ப்ரைஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்கு. ஓகே, இப்போ நம்ம நார்மலாக வந்துட்டு D2 D3 நம்ம மைக்ரேட் ஆகிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் நெட்ஒர்க் அண்டு நார்மலாகவே பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எப்படின்னா நீங்கள் நார்மலாக மிஷின் லான்ச் பண்ணும்போது இந்த பேஜ் ஓப்பன் பண்ணியிருப்பீங்க, லான்ச் பண்ணுற பேஜில் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் D2 பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ் வந்து லோ அண்ட் மாடரேட் தான். அதுவே நீங்கள் D3 போனீங்க அப்படின்னா அப்டு 5 GB வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு காமிச்சிடும், தெரியும் உங்களுக்கு. அப்போ நெட்ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வந்து அதோட D2 D3 வந்து நல்ல பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். நார்மலாகவே D3 இந்த மாதிரி M4 M5 இது இன்க்ரீஸ் பண்ணுற காரணமாக ஜென்ரேஷன் ப்ராஸ் அவுட் ஜென்ரேஷனே சேஞ்ச் ஆகும்னு பார்த்தோம். அதுக்கேற்ற மாதிரி இவங்க இன்சூரன்ஸ் டைப்ல என்ன பண்ணிக்கலாம், நெட்ஒர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வந்து இது பண்ணிக்கலாங்க. D3 வந்து D2 நெட்ஒர்க் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து அப் டு 5 GB அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ், சரிங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ப்ரைஸே வந்து உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆகும். நார்மலாக இப்போ D2 வந்து நீங்கள் எடுத்துருக்கீங்க, D2 ஸ்மால் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பர் அவருக்கு 0.023 அப்படின்ற மாதிரி வருது அப்படின்னா, அதுவே நீங்கள் வந்து D3 ஸ்மால் கன்வெர்ட் ஆனீங்கன்னா 0.020 தான் வரும் உங்களுக்கு, 0.020. அதாவது இந்த அளவுக்கு உங்களுக்கு ஆன் டிமாண்டில் பர் அவர் பேஸில் உங்களுக்கு வந்துட்டு ப்ரைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும், சரிங்களா? மந்த்லி பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு உங்களுக்கு ஒரு $3 to $4 அந்த மாதிரி ரெடியூஸ் ஆகும் உங்களுக்கு வந்துட்டு, சரிங்களா? இது வந்து செகண்ட் பெனிஃபிட், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பெர்ஃபார்மன்ஸ், செகண்ட் வந்து ப்ரைஸ் ரெடியூஸ் ஆகும், சரிங்களா? தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுடைய மிஷின் வந்து D2 இருந்ததுன்னா உங்களுக்கு விர்ச்சுவல் சிபியூ பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸாக கிடைக்கும். நார்மலாக வந்துட்டு D2 D3 வந்து D2 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் வந்து 1 core தான் விர்ச்சுவல் சிபியூ, சரிங்களா? 2 GB ரேம் கொடுப்பாங்க. அதே நேரத்தில் நீங்கள் வந்துட்டு அதே D3 கன்வெர்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு D2 ஸ்மால்லே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே D2 எல்லா மிஷினுக்குமே பார்த்தீங்கன்னா D2 2 GB அப்படின்ற மாதிரி D3 கொடுக்குறாங்க. 1 GB அப்படின்றதே கிடையாது, எல்லாமே 2 GB தான். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா D2 Nano, மைக்ரோ, ஸ்மால் இந்த மாதிரி 3 மிஷினுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.5 GB, 1 GB, 2 GB அப்படின்னு கொடுக்குறாங்க. சாரி, ரேம்ல விர்ச்சுவல் சிபி வந்து எல்லாமே 1 GB கொடுக்குறாங்க, 1 virtual CPU கொடுக்குறாங்க. ஆனால் நம்ம D3 மைக்ரேட் ஆனால் விர்ச்சுவல் சிபி எல்லா மிஷினுமே வந்து பார்த்தீங்கன்னா 2 core அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க, சரிங்களா? இது நமக்கு வந்து தேர்ட் அட்வான்டேஜ், சரிங்களா? அப்போ இந்த 3 அட்வான்டேஜ் இருக்குது. ஆல்ரெடி D2 நம்ம மிஷின் ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம வந்துட்டு மைக்ரேட் ஆகிறதுனால நமக்கு வந்து ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் ப்ரைஸும் ரெடியூஸ் ஆயிருக்கும், ப்ளஸ் நம்மளுடைய மிஷின் அதாவது லார்ஜுக்கு கீழே ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து விர்ச்சுவல் சிபியும் வந்து பார்த்தீங்கன்னா மீடியத்துக்கு கீழே ஆச்சுடும், மீடியத்துக்கு கீழே ரன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நமக்கு வந்துட்டு விர்ச்சுவல் சிபி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடிஷனலாக ஒரு விர்ச்சுவல் சிபி வந்து கிடைக்கும், சரிங்களா? இந்த 3 அட்வான்டேஜ் இருக்குது. அதனால் இதை பற்றி நம்ம ஒரு அவேர்னஸ் இருக்குது. இந்த மாதிரி மைக்ரேட் ஆகிறதுனால அதாவது நார்மலாகவே M4 M5 மைக்ரேட் ஆகிறீங்க, இந்த மாதிரி மைக்ரேட் ஆகும்போது ப்ரைஸ் கண்டிப்பாக ரெடியூஸ் ஆகிருக்கும். அதர் தென் இந்த D2 மிஷினில் நமக்கு இந்த மாதிரி அடிஷனலாக நம்ம வந்து பெர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் விர்ச்சுவல் சிபியும் இன்க்ரீஸாக நமக்கு கிடைக்குது, அதை நம்ம வந்து கணக்கு எடுத்துக்கணும், சரிங்களா? நம்ம இன்னொரு வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.